வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து 34வது நாள் 90 நாள் சேலஞ்சு வீடியோஸில் 34வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல சகோதரர்கள் வந்து ஆங்கிலத்தில் ஒரு சேனல் போட்டிருங்கன்னா கண்டிப்பாக போடுங்க அப்படிங்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது வந்துங்க, நம்ம ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு போகணும். ஆகவே வந்து ஒரு சரியான நல்ல நாள் பார்த்து நம்ம இடையில ஆரம்பிக்கலாம்ங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார குழப்பங்கள் தொடர்பான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பல சகோதரர்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அனைவருமே வந்து ப்ரிப்பேர்னஸோடு ஆச்சுங்களா, உணவுப் பொருள் முழுமையாக ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஒரு வருடம் 2 வருடத்துக்கு எப்போன்னா சீசன் டைமில் வாங்கி வச்சுக்கோங்க, விவசாயிகளுக்கும் உதவியாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பிரம்மச்சரியத்திலும் வலிமையாக இருக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள் வெற்றிகரமாக கடந்து வந்துடலாம். அப்புறம் ஆங்கில சேனல், ஆங்கில சேனல் நான் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயமாக ஆரம்பிச்சிடலாமுங்க. அதுக்கான வேலைகளை நான் என்னையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க, வெளிநாடுகள் இருக்கையில் இங்கே ஆங்கிலம் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடம் ஆயிடுச்சுங்களா, இந்தியா வந்து பூரா தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவங்கள் முதல் கொண்டு எடுத்து பேச ஆரம்பிச்சிடலாம். நேரம் அதுக்கு கொஞ்சம் ஒதுக்கணும், ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்ட்டுங்க, அழிந்து போன அத்திப்பட்டு கிராமத்தின் கதை அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்முடைய சரித்திரத்தின் நம்ம யார், ஆக்சுவலி நம்மளாம் யார். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, இப்போ தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் அனைத்து சகோதரர்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து ஒரு சித்தர்களெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு காலம் உண்டு, உண்டுதானே, எத்தனை சித்தர் பாடல்கள் இருக்கு. அப்போது சித்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் தேசம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சிந்தனை. அது வந்து எனக்கு நான் கிட்டத்தட்ட 1 மாதமாகவே வந்து சித்தர்கள் வாழ்ந்துட்டு இருந்த காலம், சித்தர்கள் இப்போ வந்து அவர்கள் ஒளி உடம்பாகவோ அல்லது வந்து அவர்கள் வந்து இந்த உலகத்திலிருந்து கொஞ்சம் விலகித்தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனால் சித்தர்கள் ப்ராக்டிக்கலாக தன் உடலோடு வாழ்ந்துட்டு இருந்த காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்து பார்க்கும்போதுங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் படிச்சுட்டு வந்ததில் எனக்கு தெரிஞ்சதில் மிகப்பெரிய அதிர்ச்சிகளாக எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் என்னென்னா புத்தகத்தில் இதில் படித்தாலும் அசோக பேரரசு, அந்த பேரரசு, இந்த பேரரசு, ஆனால் பிரிட்டிஷ் பேரரசு, ஃப்ரெஞ்சு அப்படின்ட்டு நிறைய படிச்சிருப்போம். ஆனால் ரொம்ப நாள் கேப்பு கூட இல்லைங்க. இப்போ நம்ம 19வது நூற்றாண்டுலேருந்து 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டில் நோக்கி போயிட்டுருக்குறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியே ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு பாதையிலேயே போன நூற்றாண்டை பார்த்துட்டோம், இந்த நூற்றாண்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அடுத்த நூற்றாண்டை நோக்கி வேகமாக நடைபோட்டுருக்குறோம். ஒரு 3 நூற்றாண்டு கேப்பில் நம்ம இருக்கோம். இதுலேயே சரியாக ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, சரியாக ஒரு 8 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அல்லது இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா எனக்கு பயங்கரமான ஆச்சரியம் அதிர்ச்சி. வெறும் 1000 ஆண்டுகள் ரொம்ப நாளெலாம் இல்லைங்க. யார் இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா, தமிழகத்தை? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன். இந்த சமயத்தில் சரியாக 1000 ஆண்டுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. எனக்கு சரி, ராஜேந்திர சோழன் தமிழ்நாட்டை மட்டுமே ஆட்சி பண்ணாரா அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டை மட்டும் அவர் ஆட்சி பண்ணலீங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போய், கங்கையில் வரைக்கும் போய் தண்ணிட்டு இருந்தார். சரி ஓகே, தென்னிந்தியா முழுமையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆதிக்கத்துக்குள்ள ராஜேந்திர சோழன் வச்சிருந்தார். சரி, ஒரு 1000 ஆண்டு முன்னாடிதான். சரி, 1000 ஆண்டு முன்னாடி உலக வலிமையா இருந்திருக்கிறாரு, அப்போ இந்தியா மட்டும்தானா வச்சிருந்தாருனா இலங்கை முழுக்க முழுமையா ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இலங்கை முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அடுத்த நாடு கூட, அடுத்தது இலங்கை மட்டுமானா சிங்கப்பூர், மலேசியா, அடுத்து ஸ்ரீவிஜயம்னு சொல்றது, அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேசியா, தாய்லாந்து கிட்ட எவ்வளவு இடமுங்க. எல்லாமே வந்து அந்த காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இல்லை, இருந்தாலுமே அந்த காலத்திலேயே தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வச்சிருந்திருக்காரு ராஜேந்திர சோழன். 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி எல்லாம் கிடையாது, வந்து உட்கார்ந்தாருன்னா 30 வருஷம் 40 வருஷம் கெத்த ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ராஜராஜ சோழன் அவர் வந்து சரியா ஒரு 2014 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இப்போ 2014 இருந்து எப்படி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷம், 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்போ அந்த சமயத்தில் கருவூர் சித்தரெல்லாம் கருவூராரை வந்து தன்னுடைய ஆஸ்தான குருவா வச்சு ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணியிருக்காரு. கருவூராரை நம்முடைய சித்தர்களில் ஒருவரை சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ எவ்வளவு ஒரு வலிமையான ஆட்சி பாருங்க, தன்னுடைய
சித்தர்கள் எழுதின பாடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெண்டு பாட்டுக்கு ஒருக்கா விந்து சக்தியை பத்தி சொல்லாம இருக்காரு, மூணு பாட்டுக்கு ஒருக்கா விந்து சக்தியை பத்தி சொல்லாம இருக்காரு. அப்போ தன்னை உணர்ந்த மனிதன் அப்போ ஒரு ஒரு தேசத்தை ஆளும் போது சித்தர்கள் வந்து சித்தர்களை குருவாக ஏற்று ஒரு நாட்டை ஆட்சி செய்யறாங்கன்னா, நாம சித்தர் புக்கை பார்த்து படிச்சுட்டு வாழ்றோம், ஆனா அவங்க சித்தர்கள் கூடவே வாழ்ந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு ஒரு வலிமையான ஆட்சியா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சோழ சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு அவ்வளவு ஒரு வலிமையான ஆட்சி, வெறும் ரொம்ப நல்ல இல்லை, 1000 வருடத்துக்கு முன்னாடிங்க. அப்போ சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி பண்ணாங்க, எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டாங்கன்னா, மிகப்பெரிய இந்த நிலப்பரப்பை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. 100 200 கிடையாது, வெள்ளக்காரன் இங்கே 200 வருஷம் தானே இருந்தா, ஆனால் 300 ஆண்டுகள் வலிமையோடு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சோழர்கள் வந்து அப்போ இடம் குறைவான பரப்பரவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்புறதுக்கு முன்னாலேயே இருந்தே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2000 3000 வருடமாக சோழ சாம்ராஜ்யங்கிறது தமிழகத்தில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஆச்சுங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களும் பாண்டியர்களும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் சண்டை கட்டிக்கிறாங்க, சண்டை கட்டி வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். ஆச்சுங்களா, ரெண்டு தேசம் இருக்குது, ரெண்டு நாடு இருந்தது அப்படின்னா அதுக்குள்ளே சின்ன சின்ன கிளாஸ் இருக்கத்தான், இந்தியா பாகிஸ்தான் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா, அது போல. ஆனால் பெரும்பாலும் இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம சித்தர்கள் வாழ்ந்த காலம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அப்போது ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நான் படித்தேன், ஆந்திரா கர்நாடகா போன்ற தேசங்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், அப்போ அதுக்கெல்லாம் பேர் வேறு வேறு. அப்போ கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா யுத்தம் நடக்கும், ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வீரர்கள், சோழர்களின் படையில் இருந்த வீரர்கள் 20 லட்சத்துக்கு மேலே ஆச்சுங்களா, 10 முதல் 20 லட்சம் படை வீரர்களை வச்சுருந்துருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, தாலிபான் இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானை பிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட இருக்கிற மொத்த படை வீரர்கள் எவ்வளோ தெரியுங்களா, 65000 75000. ஆனால் சோழ சாம்ராஜ்யத்தின் படை வீரர்களின் எண்ணிக்கை அப்போவே 10 முதல் 20 லட்சம் வீரர்கள். அப்போது எவ்வளவு வாஸ்ட் மெஜாரிட்டியான பரப்பளவு ஆட்சி பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கான உத்வேகம் உள்ளார்ந்த அந்த சக்தி ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே நம்ம கட்டி எழுப்பி பல தேசங்களை ஆட்சி செய்த நம் தமிழ் மக்கள் ஆச்சுங்களா. இப்போது இவ்வளவு ஒரு வலிமையான ஒரு நாட்டில் சித்தர்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. சித்தர்கள் அண்டத்தில் இருக்கும் சிவத்தை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, பிண்டத்துக்குள்ளே இருக்கும் சிவத்தை தான் சொல்லுவாங்க, பிண்டத்தில் இருக்கும் சிவத்தை உணர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிண்டத்தில் இருக்கும் சிவத்தை வாழ்க்கையில் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போகலாம், தன்னை உணர தெரியாதவர்களுக்கு இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே ஞானம் இருக்காது, அப்போ அது போய் கையெடுத்து கும்பிட்றதுக்கு ஒரு கோவில் வேணும், அதுக்கு ஒரு போர் நடந்தால் அந்த வீரர்களை பிடிச்சிட்டு வந்தால், பிடிச்சிட்டு வந்து சும்மா சோறு ஓடுறது கிடையாது, இராணுவ வீரர்களே வேலை இல்லாமல் இருந்தா அப்போது அவங்களெல்லாம் வச்சு கோவில் கட்டுமானத்துக்கு பயன்படுத்தினாங்க, அது ஞானத்தின் வெளிப்பாடாக இருந்துச்சு ஆச்சுங்களா. பிண்டத்தில் இருக்கும் சிவம் அண்டத்தில் இருப்பதாக சிவத்துக்கான கோவில் தஞ்சை பெரிய கோவில். தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை எத்தனை பெரிய கோவில்கள்லாம் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த பாரத தேசத்தில் நம்முடைய இஸ்லாமியர்கள் வந்து படையெடுத்து வட இந்தியா முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றிட்டு வரும்போது, அந்த சமயத்தில் ராஜேந்திர சோழன் தென்னிந்தியா முழுக்க கைப்பற்றிட்டு கங்கை வரைக்கும் போயிட்டார், எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அப்போது அந்நியர்கள் நம் தேசத்திற்குள்ளே வர்றாங்க அப்படிங்கிறதுனால வர்றாங்க, கேப்சர் பண்ணிட்டு வர்றாங்கன்ட்டு கங்கை வரை இவர் போயிட்டார் படையெடுத்து, தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச தேசங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, கட்டுப்பாட்டுக்கு வராத தேசங்கள் இருக்கு இல்லைங்களா அதையெல்லாம் அடிமட்டமாக அழித்து, இப்போ பாருங்கள் காவிரியில் தண்ணீர் வராது வரல கொடுக்க மாட்டேன்னு பேசுகிறக்கெல்லாம் அப்போல்லாம் பேச்சே இல்லை, அங்கெல்லாம் எந்த தடுப்பணையும் எதுவும் கட்டுறக்கே வழி இல்லை, அடித்து தரமட்டம் பண்ணி எல்லா நீருமே தஞ்சாவூருக்கு வர்ற மாதிரி பண்ணி, எவ்வளோ நாளுங்க, ஜஸ்ட் 1000 இயர்ஸ் பிஃபோர், 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக 300 வருடங்கள் மிகச்சிறப்பாக சித்தர்களோடு சித்தர்களாக இணைஞ்சு ஒரு ஒரு ஆட்சி நடந்தது. நம்முடைய பிரம்மசரிய கல்வி முறை, நாம் பிண்டத்தில் இருக்கும் சிவம் நம்முடைய உயிரணுக்களாக இருப்பது, அண்டத்தில் இருக்கிறக்கு சிருஷ்டி செய்வதற்காக அந்நிய நாட்டு வீரர்கள் நாம் பிடிச்சிட்டோம், அவங்கள கொலை பண்ண மாட்டோம், கொலை பண்ணுறது தேவையில்லாத விஷயம், கைதானவங்கள அவங்கள அப்படியே விட்டால் திரும்பவும் படையெடுத்து வந்து நாட்டுக்கு தொந்தரவு தான் செய்வாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணலாம், கோவில் கட்டட்டும், மக்களுக்கு வந்து சிவத்தின் இருப்பிடம் பூமியில் இருக்கும் சிவத்தை உணர்த்தட்டும் அப்படின்ட்டு கல் கோவில்களாக கட்டினாங்க ஆச்சுங்களா. வட இந்தியாவில் எத்தனையோ கோவில், பெரும்பாலான கோவில் கல் கோவில்களாக இல்லாத காரணத்தினால, அப்போ வந்து பெரும்பாலான காலம் 1000 ஆண்டுகளுக்கு பக்கமாக இஸ்லாமிய ஆட்சி இருந்ததுனால கோவில்களே தரைமட்டம் ஆயிடுச்சு பெரும்பாலும்.
ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கோவில் கல் கோவிலா இருக்கிறதுனால இது ஒண்ணும் பண்ண முடியல. சிலைகளை மட்டும் தலையை கொய்யறது, அது பண்றது, இது பண்றதுன்னு அந்த காலத்துல அவ்வளவுதான் அறிவு. அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு இப்போதும் பல சிவன் கோவில்கள், பல கோவில்கள் வந்து கேட்பாருட்டு கிடக்குது. அப்புறம் வந்து இது போல சூழல்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, நம்மளாம் சாதாரண மனிதர்களா, சாதாரண மக்களா, ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்ற மாதிரி சோழன் எம்பையர் வந்து மிகப்பெரிய எம்பையருங்க. ஒட்டுமொத்த உலக இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த சரித்திரத்திலேயே வேற்று நாடுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து தன் அப்படி போர் தொடுத்துட்டு போய் ஜெயிச்சுட்டு வாழ்ந்ததுன்னா வட இந்தியாவில் அசோகா எம்பையர் சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் வந்து நம்ம சோழன் எம்பையர் தான் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப நாள் இல்லைங்க. நம் சரித்திரம் இதுதான், இதுதான் நம்முடைய பாரம்பரியம். நம்முடைய கலாச்சாரம்னா என்னன்னா இதுதான். நம்ம வந்து சித்தர்களோடு சித்தர்களாக மன்னர்களே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உணர்ந்து ராஜயோகம்னு சொல்லுவாங்க. குண்டலினி பயிற்சியை ராஜயோகம்னு சொல்லுவாங்க. விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் ராஜயோகம். ராஜாக்களும் பெரியவங்க அவங்களுக்கு மட்டுமே வந்து யாருக்கு புரியுதோ அவங்களாம் கற்றுக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்காக சித்தர்கள் கூட இருந்து நடந்த ஒரு ஆட்சி நடந்துச்சு ஆச்சுங்களா. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சகோதரர்கள் நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய வாரிசுகளுக்கு நம் கல்வி பாடத்திட்டங்கள்லாம் நான் இது ஒரு 2 மாதம் ஆராய்ச்சியில் எனக்கு தெரிஞ்சது. இது கல்வியாளர்களாக இருக்கிறவங்க இதெல்லாம் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணலாம், உள்ளே போகலாம். நம்மை பற்றி தெரிஞ்சுக்கிறது தானுங்க கல்வி. நம்முடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை கணிச்சு அதுக்கான எஜுகேஷன் சொல்கிறது தானே. ஆகவே தேவையற்ற விஷயங்கள், நம்முடைய கலாச்சாரம் சாராத நமக்கு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களை எல்லாம் வெளி விஷயங்களை எல்லாம் உயர்த்தி நம்மை தாழ்த்தி தாழ்த்தி நம்ம வந்து சோழ பாண்டியர்கள் உள்ளுக்குள்ளே அடிச்சுட்டே கிடந்தாங்க. அடிச்சுட்டு இல்லை, அவங்க 500 வருஷத்துக்கு ஒரு தடவை 300 வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ளுக்குள்ளே எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமாக இருந்தாலும் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் வரும். அது டிஸ்ட்ரக்ஷன் வரும்போது அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து வலிமை அடைச்சிட்டு வருவாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படும். மக்களாட்சி இல்லையில அந்த டிஸ்ட்ரக்ஷன் தான். பலவீனமாக இருந்த மன்னர்கள் வெளியேற்றப்பட்டு பலமான தமிழ் மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க, அவ்வளோதான். இதில் வந்து ரொம்ப குழம்பி கொண்டோம், நம்ம ஒன்று கொண்டு அடிச்சுக்குவோம், தமிழர்கள்லாம் ஒன்று ஒன்று காலம் மாறி விட்டுக்கும், நம்மளே இறக்கி இறக்கி பேசிட்டு அப்படியெல்லாம் இல்லை. வி ஆர் பிக்கஸ்ட் எம்பையர் இன் தி வேர்ல்டு ஆச்சுங்களா. வெளிநாடுகளில் சென்று ஆச்சுங்களா ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம போல. நம்ம வந்து நல்ல விஷயங்களை ஒரு எப்படிங்க முக்கால்வாசி இப்போ எப்படி நம்ம தொழில் தொடங்குவதற்காக அந்நியர்கள் உள்ள நுழைஞ்சாங்க இல்லைங்களா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்ங்கிறக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணது தான் ஆச்சுங்களா. ஸோ இது பெரிய விஷயமா இருந்ததுங்க, ஆச்சரியமாக இருந்தது. பலருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை எனக்கு தான் இப்போ தெரியுது என்னமோ தெரியல. முதல்ல நான் படிச்சிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். இருந்தாலும் இதனுடைய சித்தர்கள் வாழ்ந்த காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கும்போது பொற்காலமாக இருந்திருக்குது. அது சகோதரர்களுக்கு ஒரு பதிதலை ஏற்படுத்திடணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். நம்முடைய வாரிசுகளுக்கு இந்த உண்மையை சொல்லி வளர்த்துங்க சரியா. நாம் ஒன்றும் கோழைகள் கிடையாது, ஒன்றும் தெரியாதவர்கள் இல்லை. நம்முடைய ரத்தத்திலேயே ராஜ ரத்தம் தான் ஒரு தமிழர்களுக்குள்ளும் ஓடிட்டுருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிற யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் தென்மூலையில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்கும் இமயமலைக்கும் தொடர்பு இருக்குது. ஏன் எத்தனை முறை பாண்டியர்களும் கங்கை வரை போயிருக்கிறதா நான் ஒரு சில இதில் படித்த ஞாபகம் இருக்குது. சோழர்களும் போயிருக்காங்க. அப்போது கலாச்சார பரிமாற்றங்கள் நிகழ்ந்துட்டே இருக்குது, இந்திய தேசத்துக்குள்ளேயே அது நடந்துகிட்டே இருக்குது. அப்போது நம்ம எல்லாம் ஒரு கட்டமைப்பு. ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்காக பெரும்பாலும் வெளிநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ் நமக்குள்ளே வந்ததுனால என்ன பாதிப்பாகுதுன்னா, நமக்குள்ளாக பிண்டத்துக்குள்ளே இருக்கும் சிவன் தான் அண்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் வெளியில் இருக்கும் சிலைகள் அது இது எல்லாம் உடச்சு ஆட நம்ம உடம்புக்குள்ளே தான் சிவம் இருக்குது, நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது, நமக்குள்ளே தான் இறைவனே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் வெளியில் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டா ஒரு கலாச்சாரம் அழிஞ்சிரும் அப்படின்னா, ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அது தன்னையே அழிக்க வேண்டிய சூழல் வரும்னு இருக்கிற ஒரே கலாச்சாரம் சிவநெறி பாதை தான் ஆச்சுங்களா. சிவத்தை அழிக்கணும்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உயிரையே இழக்கணும், ஏன்னா உயிர் தான் சிவமாக இருக்கிறதுனால ஆச்சுங்களா. ஆகவே ரொம்ப நம்ம யாரையும் நாங்கள் இதை தான் நிறையா பேசுவோம், வெளிநாடெல்லாம் இருக்கு இல்லைங்க, இது இந்த மாதிரி அப்படியெல்லாம் பேசல. அரபி சகோதரர்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து நம்மளை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நிறைய மரியாதைங்க. இந்தியர்கள்னா அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது. அமீரகத்துலலாம் நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கிட்ட இருந்தேன் இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து காசு அச்சடிக்கிற ஒரு நிலையில் வர்ற சமயத்தில் அவங்க வந்து அமெரிக்கன் சிஸ்டத்துக்கு முதல்ல போகல, இந்தியாவின் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி நாங்கள் எங்களோட கரன்சியை வச்சுக்கிறோன்ட்டு சொன்னாங்க அவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியா வந்து அவ்வளோ செல்வாக்காக இருந்த நாடு. ஆனால் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம இந்திய நாடு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. நம்ம நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்களாலும் பல்வேறு குலப்படிகளாலும் எட்டப்பறுகள் நிறைந்துவிட்ட நாடாக நம்ம நாடு மாறிடுச்சு இன்னைக்கு வரைக்கும். அப்போது அவங்க வந்து நேரடியாக எட்டப்பறுகளுக்கு கூட சேர்ந்து நம்ம கரன்சி ஃப்ளெட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நேரடியாக வந்து அமெரிக்காக்காரங்க கூட பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மாறிட்டாங்க. ஆனால் உலகம் முழுக்க நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது பரவி இருக்கு. அதாவது நம்முடைய வலிமையை உணரணும் ஆச்சுங்களா. வெளிநாட்டில் வெளிநாட்டவர்கள் அது இது அது இது இங்கிருந்துட்டு வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து சாதரா தட்டுறாங்க பார்த்தீங்களா, அது கேவலம். இந்த உடலும் இந்த உயிரும் இங்கே இந்த மண்ணும் இந்த உணவும் இதையே சாப்பிட்டு வளர்ந்து வந்தவங்க நம்முடைய மண்ணின் தேசத்தின் கலாச்சாரத்தை மறந்தா நம்முடைய உணர்வுகளை நம்ம எரிச்சிரும், எதையும் சாதிக்க போகிறதில்லை, நம்ம பலவீனமாகும், எட்டப்ப மனநிலையிலேருந்து மாறணும் ஆச்சுங்களா. நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய உடலில் தான் இருக்குது, நம்முடைய உயிர் அணுக்களாக சிவமே இருக்கிறான். அதுக்கு நம்ம பேர் வேறு வச்சுக்கலாம், பேர் வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் உண்மையை உணர்ந்து இருக்கணும் அவ்வளோதான். உண்மை அப்படிங்கிறது என்றும் மாறாது, நமக்குள்ளாக இருக்கும் மாறாத அந்த உண்மையை உலகத்தில் இருக்கிறதுலையே பெருசு அப்படிங்கிறதுனால தஞ்சை பெரிய கோயிலில் சிவனை பெருவுடையார்னு வச்சாங்க. பெருவுடையாருன்னு பெருவுடையார்னு சிவலிங்கம் வச்சுங்க. அந்த கோபுர கலையத்துக்கிட்ட போகையில் அது விந்துன்னு பேர் வச்சாங்க, விந்து. யோசி பாருங்க, சாதாரண விஷயம் இல்லை. அனைத்து ஞானமும் தெரிந்த அனைத்து விஷயம் நான் வந்து சொல்ல, எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டு பசுமரத்தாணி போல நம்ம கலாச்சாரத்தில் இருந்ததுதான். காலப்போக்கில் காலப்போக்கில் எல்லாம் மாறி 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 வந்தாச்சு. இருந்தாலுமே ஒரு எப்படிங்க ஒரு கா ஒரு ஒரு புலிக்குட்டி ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்து வந்ததுங்களாமா, தானும் ஒரு ஆடு தானோன்ட்டு வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்குதுங்களாமா. ஆனால் நீங்கள் இப்போ ஆட்டுக்குட்டி கூட வளர்ந்துட்டு இருக்கீங்க, ஆட்டுக்குட்டி தான் நான் அப்படின்ட்டு அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நாம் ஒரு நாள் அந்த புலி வளர வளர வெளியிலிருந்து ஒரு வர்ற ஒரு புலி வந்து இதை பார்க்குது, ஏன்னா அது பைத்தியக்காரனாக இருக்கிறேன், நாமெல்லாம் புளியாக இருக்கிறோம் ஆனால் இந்த புலி ஆட்டுக்கூட சேர்ந்துட்டு சுற்றிட்டு புல்லு மேயறக்கு போகுதே அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன். ஆட்டுக்கூட சேர்ந்து புல்லு மேயிற புலியாக இருக்க வேண்டாம். அப்போது அந்த புலி கூட்டிகிட்டு போய் தண்ணீருக்குள் தன்னை பார் அப்படின்னு சொல்லிச்சுங்களாமா, அப்போவோ நானும் புலி தானா, நானும் நல்ல இது தானா அப்படிங்கிறது உணர்ந்துக்கணும். பிரெயின் வாஷிங் மூளை செலவை எல்லாம் ஒருங்க நடந்துருச்சு நம்முடைய தமிழ்நாட்டில். அதனால அது மெயினாக தமிழகத்தில், ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய எம்பையரே உருவாயிருக்குது, அதுவும் வெறும் ஒரு 800-900 வருஷத்துக்கு முன்னாடிங்க. சோழ சாம்ராஜ்யம் சரியாக முடிவடைஞ்சது ஒரு 700-800 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆச்சுங்களா. அதுக்கப்புறமேல் பாண்டிய சாம்ராஜ்யம் வந்தது, அது ஒரு 100 வருடம் தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமேல் நாயக்கர்கள், அதுக்கப்புறம் மாறி 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 வந்து இஸ்லாமியர்களும் வந்து ஒரு சில 100 வருடங்கள் இருந்தாங்க, அவ்வளோதான். அடுத்து இது வந்து நம்முடைய சரித்திரம். ஆனால் நம்முடைய பேஸ் வந்து உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு நாட்டில் இருக்கும் எந்த ஒரு சாம்ராஜ்யத்தை விடவும் நாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. சிவத்தை உணர்ந்த சமுதாயம் சாதாரண சமுதாயமாக இல்லை, இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை ஆச்சுங்களா. ஒட்டுமொத்த உலகமே அழியலாம் ஆச்சுங்களா, நிலநடுக்கம் வந்தால் கூட அழியலாம். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் தன்னை உணர்ந்தவர்கள் எழுப்பிய சிவாலயங்கள் இருக்குது ஆச்சுங்களா. அதெல்லாம் நம்ம தான் அது ஆச்சுங்களா. நம்முடைய உடலின் வடிவமைப்பு தான் கோவில். கரு அறை யோசிச்சு பாருங்கள், நமக்குள்ளே இருக்கிற கருவறை தான், பிண்டத்தில் இருக்கிற கருவறை தான் கோவிலாக வளர்ந்துருக்கு. சத்தியம் இருக்காங்க, உண்மை இருக்குது, மாறாத உண்மை, கற்பனை கதைகள் அல்ல, நமக்குள்ளே என்னக்குதான் அதுதான். ஆகவே இது வந்து ஒரு பேசிக் நான் சில சகோதரர்களுக்கு புரியாமல் இருக்காங்க. தன்னையே உண்ட நம்ம ஏதோ ஒரு அந்தரத்தில் மறந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கான, அப்படி இல்லை. நான் பிடிச்சி இழுத்து பூமியில் நிற்கு நிற்க சொல்கிறேன், நம்மை உணர்ந்துக்கணும். நம்ம சாதாரண மக்கள் இல்லை, தன்னை உணர்ந்த ஒரு சமுதாயம் இது. அப்போது தன்னை உணர்ந்த ஒரு சமுதாயத்துக்கு அதை உணர்த்தறக்கான ஒரு சிறு கருவியாக நான் சில விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன், சகோதரர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும்னு நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது இனி கேள்வி பதில்கள் இருக்குது, ஒரு 2-3 கேள்வி பதில் தான் எடுத்து வச்சானுங்க, வேகமாக பார்த்துடலாம். ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்தால் திரும்பவும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா இமெயிலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வேக வேகமாக பதில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பு, டெலிகிராமு, மொபைல் அது இது எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதில்லை. ஆகவே உங்கள் நேரத்தை அதில் விரயம் செய்ய வேண்டியதில்லை, நேரடியாக இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வேளை 24 மணி நேரத்துக்குள்ளாக ரிப்ளை வரலைன்னா அதுக்கப்புறம் ரிமைண்டர் போட்டு விடுங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ரிமைண்டர் போட்டே இருக்காதிங்க. மெயில் நாம் அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தான் செக் பண்ணுறதுனால 24 மணி நேரத்தில் வரலைன்னா நீங்கள் திருப்பி ரிமைண்டர் போட்டு விடுங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வாழ்க வளமுடன். இப்போ கேள்வி பதில் பார்த்துடலாம். ஹவு டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ணா, இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் மை மைண்ட் பிளேம் அதர்ஸ், மை மைண்ட் டசன்ட் அக்செப்ட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி மிஸ்டேக்.
he is triggered you, so you can make the mistake. Always this type of thoughts are happen. Why? ஏன்னா அடுத்தவங்களையே பிளேம் பண்ணிகிட்டே இருக்கிறது பலவீனத்தின் வெளிப்பாடு. ஆச்சுங்களா, பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி உணரலான்னா, தனக்கு தான் செய்த தவறுகள், தான் நான் ஒரு ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதில் ஒரே 1% நம்ம பங்கு இருந்தால் கூட, ஏன்னா நானும் இதுகளுக்கு ஒரு காரணம் தானுங்க, ஐ எம் சாரி, தெரியாமல் நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது அந்த நம்ம பலம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒருவேளை நமக்கு உயிருக்கோ உணர்வுகளுக்கோ ஒரு பாதிப்பு வந்துடுமோ, ஐயோ தப்பிச்சு ஓடுற ஒரு மனநிலை வந்துடுது இல்லைங்களா, தப்பிச்சு ஓடுறது ஆச்சுங்களா. எஸ்கேபிசம், எஸ்கேபிசம் வந்து மைண்ட் செட்டில் அதிகமாக வந்து இருக்கிறது, ஏன்னா பலவீனமாக இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் அங்கே நிற்போம். பலம் நம்மை விட பலம் குறைந்தவர்கள் எதிரில் வர்றாங்க, அவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு பெரிய பயமோ எஸ்கேபிசமோ இல்லை, வாடை பாத்திரலாம் அப்படின்னு நிற்போம். ஆனால் நம்மளை விட ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு 10 பேர் வராங்க, நம்மளை விட பலமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே எஸ்கேபிசம் இல்லை. அப்போ சாரி, அங்கே வந்து ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது, ஐயோ நான் இல்லைங்க, அவரு தான் அவரு தான். அப்போ நீ எவ்வளவோ பேர் கொலைகாரர்கள் கொலை பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போய் நின்னா, ஐயா நான் பண்ணவே இல்லை, அவங்க தான் பண்ணாங்க ஆனால் பண்ணவே இல்லை, ஏன்னா எஸ்கேப், அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன காரணம்னா பலவீனமாக இருக்கும். ஸோ நம்ம பலவீனத்தை பலமாக மாற்றுங்க, பலம் அடைவது தான் இதுக்கு ஒரே வழி. நீங்கள் வலிமையான மனிதராக மாறும்போது நான் வந்து சொல்கிறது எண்டு ரிசல்ட்டுக்கு ஆச்சுங்களா, ஜஸ்ட் ஒரு மனசுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து நீ அப்படி இரு இப்படி இரு உத்வேகம் கொடுத்துடலாம், அது இல்லை. பலவீனமாக இருக்கிறோம், பலம் அடையும் போது எஸ்கேபிசம் குறைஞ்சிரும் அல்லது இல்லாமல் கூட போயிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் டியர் அண்ணா. இன் தீஸ் டேஸ் ஆல் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி சர்க்கிள் ஆஃப் கேர்ள் கேம்ஸ் அண்ட் மாஸ்டர்பேஷன் அண்ட் அடல்ட் கான்டென்ட். ஸோ அண்ணா ப்ளீஸ் கிரியேட் நியூ சேனல் ஃபார் குவைட்டிங் கேம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் பிரம்மச்சரியா இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ், தென் ஓன்லி தி சொசைட்டி வில் பிகம் பியூர். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. ஆக்சுவலாக இங்கிலீஷ் சேனல் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம், அதில் எனக்கு ஒரு சின்ன குழப்பம்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து 10 வியூ போகும், 2 வியூ போகும், மாதக்கணக்கில் திரும்பவும் 1 வருடம் 2 வருடம் எஃபோர்ட் முழுசாக போட வேண்டியது வருமோ ரீச் ஆகும். ஏன்னா யூடியூப் ரொம்ப கச கச கசன்னு நிறைய சேனல் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால நாம் ஆங்கிலத்தில் போடுவது சரியான அளவு போகுமா போகாதா அந்த மாதிரி எல்லாம் சில யோசனைகள் இருந்தது. அப்புறம் சகோதரர்களும் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக ஆரம்பிங்கன்னா 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 ஒரு 50 கமெண்ட்ஸுக்கு மேலே யூடியூபுக்கேலேயே வந்துருச்சு, மெயிலையும் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆரம்பிச்சிடலாங்க, அதுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். கேம்ஸ்னால இளைஞர்கள் கெட்டு போகிறது உண்மைதான், ஏன்னா ஆற்றல் வந்து விரயம் செய்கிறோம், விரயம் செய்கிற ஒரு பழக்கம். கேம்ஸ் இல்லைன்னா டிவி, டிவி இல்லைன்னா விளையாட்டு கேம்ஸ், அந்த கேம்ஸ் டிவிலேயும் கேம்ஸ் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு மயக்கத்தில் காந்தத்தை விரயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அது ஆற்றல் விரயம் செஞ்சால் நல்லா இருக்குது, அது ஒரு அறிவுக்கு ஒரு சின்ன சின்ன ஹாப்பினஸ் கொடுத்துருச்சுன்னா அது விரயம் செய்வது ரொம்ப சந்தோஷமாக அது செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் தனக்குள்ளாக நிலைச்சு நிற்கிறதுக்கு ஒரு தகுந்த பயிற்சிகள் செஞ்சால் தான் அதில் ஒரு வலிமை கிடைக்கும், அந்த வலிமை கிடைச்சா தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ பயிற்சிகள் வந்து எடுத்துக்கிற அளவுக்கான ஒரு சகோதரர்கள் வந்து ஒரு மனதளவில் நான் சரி அவர் சொல்கிறாரு செய்யலாம் அப்படிங்கிற உறுதி வந்துருச்சுன்னா தான் இந்த மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் டக்குன்னு வெளியில் வர முடியும். நம்ம போதனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், யூடியூப்ல இல்லாத போதனைகள்லாம், வாட் இஸ் இப்போ கேம்ஸ் பண்ணி விளையாடுறதுனால என்னென்ன கேடு வருதுன்னு போட்டால் 1000 வீடியோ வருது, 1000க்கு மேலே நம்ம ஒன்று போட்டு அது எல்லாருக்கும் போய் சேருமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஆகவே இல்லாத விஷயமே இல்லாத போல பல் கலை களஞ்சியமாக ஏற்கனவே யூடியூப் இருக்குது. ஆகவே நாமளும் மறுபடியும் போய் அதில் ஏன் போட்டி போடணுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்ததுங்க. சரி, இருந்தாலும் பிரம்மச்சரியத்திற்கு ஆங்கிலத்தில் போடுவோம், ஒரு மறுபடியும் நாம் வந்து அது நல்லபடிக்கு நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா நிச்சயமாக அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரலாங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் வந்துருச்சு, சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி சரியாக பார்க்க முடியலைங்க, அதனால தான் சரி நம்ம சரித்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்ட்டு. வாழ்க வளமுடன். இதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் சில சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நான் வேண்டி கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே நாம் இந்தியாவுக்குள்ளதோ உழப்பிக்கிறோம், ஆனால் வெளிநாட்டில் போய் உட்காந்தீங்கன்னா நீ இந்தியன் இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. அங்கே போயிட்டு நானும் முஸ்லீம் அப்படி அப்படின்னா நீ இந்தியன் தானே, அந்த லெவலில் தான் மரியாதை ஆச்சுங்களா. அப்போது ஒரு இந்திய தேசத்தில் நம்ம இருக்கிறோம், தமிழ் மொழி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்தியாவின் பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லை, பாசிட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ் மொழி பேசுகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போது இதில் எவ்வளவோ நெகட்டிவ் இருக்கும், யாருமே 100% பியூர் புத்தராக இருந்தால் பூமியில் பிறக்க மாட்டோம் ஆச்சுங்களா. ஆனால் மற்றவர்களை விட நாம் தாழ்வு இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சரித்திரத்தை வந்து நான் உணர்த்தி சொன்னது. ஏன்னா
நாம ஏதோ ஒரு அந்தரத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளிநாட்டுக்காரர் சொன்னது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது, வட இந்தியா தான் பெருசுங்கிறது, வட இந்தியா அது இதுங்கிறோம். நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு, ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கு, மறக்கப்பட்டிருக்கு ஆச்சுங்களா. ஆகவே அதெல்லாம் வந்து கொஞ்சம் புரிய பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் இன்னைக்கு பேசுங்க. வாழ்க வளமுடன். இது போல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் அல்லது மெயிலில் கேளுங்க, பார்க்கலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை தினம் அடுத்த நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சுக்கான வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.